இப்பதான் மோடி பதவியேற்றார், அதற்குள் வேட்டை ஆரம்பம். சிறைக்கு செல்கிறாரா அமைச்சர் பொன்முடி? அதிரடி காட்டும் நீதிபதி. கடந்த வருடம் டிசம்பர் 21 அன்று வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் இருவரையும் குற்றவாளிகள் என அறிவித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. மேலும் பொன்முடியின் அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு திமுகவையே கதிகலங்க வைக்கும் விதமாக அமைந்திருந்தது. பின்னர் இந்த வழக்கிலிருந்து தனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டது என பெருமூச்சு விட்ட பொன்முடிக்கு இன்றைய தினம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த தீர்ப்பு மீண்டும் ஒரு பெரிய இடியாக இறங்கியுள்ளது. அமைச்சர் பொன்முடி மீது கடந்த 1996 முதல் 2002 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதில் 3.8 கோடி ரூபாய் மதிப்பிலான முரணான சொத்துக்கள் சேர்த்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றும் போதிய ஆதாரம் இல்லை என்றும் வேலூர் நீதிமன்றம் அவர்களை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்தது. இந்த நிலையில்தான் வழக்கின் தீர்ப்பு தனக்கு சாதகமாக வந்துவிட்டது என நிம்மதியாக இருந்த பொன்முடிக்கு மீண்டும் சாற்றையை சுழற்றி தலைவலியை ஏற்படுத்தியுள்ளார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். அமைச்சர் பொன்முடியை வேலூர் நீதிமன்றம் விடுவித்தது நீதிக்கு எதிராக இருப்பதாக கூறி தாமாக முன்வந்து மீண்டும் இந்த வழக்கு விசாரணையை தூசி தட்டி கையில் எடுத்த நீதிபதி, சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும், அமைச்சர்களுக்கு வேறு சாமானியர்களுக்கு வேறு என இருக்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்தார். அதன்பின் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றியதில் மிகப்பெரிய தவறு இருக்கிறது. பொன்முடியை விடுதலை செய்து தீர்ப்பளித்த நீதிபதி 2 நாட்களில் ஜாலியாக ஓய்வு பெற்று சென்று விட்டார். அந்த நீதிபதி செய்த காரியம் அதிர்ச்சி அளிக்கிறது என கூறி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பொன்முடியின் விடுதலை வழக்கை ரத்து செய்தது செல்லாது என கூறி அதிரடியாக உத்தரவிட்டிருந்தார். மேலும் இவரின் இந்த நேர்மையை பார்த்து மெய் செலுத்து போன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூட், உங்களை போன்ற நீதிபதிகள் நீதித்துறையில் இருப்பதற்கு கடவுளுக்குத்தான் நன்றி கூற வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இவ்வாறு திமுகவினரின் கன்னத்தில் விரலை விட்டு ஆட்டி வந்த இந்த நீதிபதியை மாற்ற வேண்டும் என்று பொன்முடி தரப்பு கோரிக்கை வைத்த நிலையில் அதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானே இவ்வழக்கை விசாரிக்கப் போவதாக கரார் காட்டினார். மேலும் பொன்முடி மட்டுமல்லாமல் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து தற்போதைய அமைச்சர்களான தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், ஐ பெரியசாமி ஆகியோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த வழக்கையும் தானாக முன்வந்து கையில் எடுத்துள்ளார். ஏற்கனவே மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு திமுகவின் அமைச்சர் லிஸ்டில் இருந்து 1 விக்கெட் சிறை போனதை தொடர்ந்து அடுத்த விக்கெட்டாக பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தமிழக மக்களிடையே பெரும் பேசு பொருளானது. எனவே கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய மறு ஆய்வு வழக்கின் இறுதி விசாரணை 18 முதல் 21 வரை நடைபெறும் என அவர் அறிவித்ததை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை தற்பொழுது தொடங்கியுள்ளது. இதனிடையில் ஏற்கனவே மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திமுகவில் பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என பரவலாக அரசியல் வட்டாரத்தில் பேசி வந்த நிலையில் பிரதமர் மோடி மீண்டும் பதவியேற்ற சில நாட்களில் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடி சிறைக்கு போவாரா என விவாதம் அனல் பறந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.